ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்றைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை இப்போ உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் இந்த பிரச்சனை எப்படிப்பா சமாளிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டீட்டெயிலாக என்ன விஷயம்னு சொல்லி பேசுவோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி சொல்லணும்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோங்க. ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே ஒரு தமிழ் சினிமாவில் ரொம்பவே வந்து விறுவிறுப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இவரோட படங்களில் வந்து நிறைய ஸ்டைல் அண்ட் கிளாஸான மாசான நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தாலுமே அண்மை காலமாக வந்து இவரோட படங்களில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுக்கு போதுமான அளவு திருப்தியை கொடுக்கல அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு சரியான கதை அமையலை அப்படின்ற மாதிரி தாங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் வந்து இவரோட படங்கள்லாம் இப்போ அதிகமாக பெரும் அளவில் ஓடுறது இல்லை, அதனால வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம், வயசாயிடுச்சு அதனால தான் வீட்டில் உட்காரலான்னு சொன்னால் கேட்கலாம் இல்லைன்னு சூப்பர் ஸ்டாரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருந்தது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. இப்படிப்பட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு தரமான படத்தை கொடுத்து நம்ம லைஃப்பில் இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை வந்து திரும்பவும் மக்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜெயிலர் அப்படின்ற ஒரு படத்தை வந்து தரமாக ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைச்சு கொடுத்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க சொல்லணும். இப்படிப்பட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அண்மையில். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஜெயிலருக்கு அப்புறம் இவருக்கான ஸ்கோப்பு திரும்பவும் பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு பேக் டு த ஃபார்மில் வந்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். தலைவர் 170 வந்து டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வந்து இப்போ நடிக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் படத்துக்கான பூஜையும் வந்து 2 முன்னாடி ஆரம்பித்து ரொம்ப வெகு விமர்சையாக போச்சு அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த ஃபோட்டோவில் கூட சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்த்த ரசிகர்கள் என்னப்பா இது 90s பார்த்த மாதிரி இருக்குது, 72 ஆன மாதிரியே தெரியலையேன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய விதமாக பேசிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே கூட நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஞானவேல் இயக்கத்தில் நடிக்கிறதுல இப்போ ஒரு சிக்கலே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஆமா, அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து டிஜே ஞானவேல் இயக்கத்தில் ஏன் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரி படம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி டிஜே ஞானவேல் அவர்களை வந்து நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சமூகம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஜாதி வெறியில் ஊறி போனவங்க அப்படின்ற மாதிரியும் அவர் காமிச்ச விஷயம் வந்து ரசிகர்களை தாண்டி வந்து இந்த சினிமாவில் இருக்கிறவங்களை நிறைய பேரை பாதிச்சிருக்கு அப்படின்றதாங்க சொல்லணும். சினிமாவில் இருக்கிறவங்களை யாரப்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து இயக்கின எல்லா நடிகர்களுமே வந்து பாதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமூகம் வந்து இவங்க எல்லாருமே வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். இருந்தாலுமே கூட நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து இதில் நடிக்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தவறான செயல் அப்படின்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாபா படத்தை விட ஒரு 100 மிகப்பெரிய பிரச்சனையை இவங்க சந்திப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் காண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் வந்து சூப்பர் ஸ்டாரோட படம் பாபா படம் எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சதோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் தலைவர் 170 படத்தையும் தோல்வி அடைய செய்வோம். அது மட்டும் இல்லாமல் லைக்கா நிறுவனத்தையும் இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு நாங்கள் தரமான சம்பவத்தை செய்வோம்னு அந்த குறிப்பிட்ட சமூகம் சொன்ன விஷயம் வந்து ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்பில் உட்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தலைவர் இந்த விஷயத்தை கேட்டு பின்வாங்குவாரா இல்லை கண்டிப்பாக படம் நடிப்பாரா அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்ப்பும் எல்லார் மத்தியிலையும் கூடியிருக்குங்க. கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு கொண்டு போவார் இல்லை ஞானவேல் அவர்களுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பில் உட்கொள்வார் அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட இணைஞ்சிருங்க. நான் உங்கள் காமேஷ்.